தீபம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி அரசியல் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருத்தந்தை சக்திவேல் சட்டம் அதிபரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். இனமத பேதங்களை தோற்றுவிக்கக்கூடிய வன்மத்தை தூண்டும் வகையிலான கருத்து வெளியிட்டதாக கூறி மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலிக்கு எதிராக பயங்கரவாத சட்டம் உள்ளடங்கலாக பல்வேறு சட்டங்களின் கீழ் தொடுக்கப்பட்ட வழக்கின் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவர் கடந்த வாரம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் அவர்களை பாதுகாப்பதற்காக குரல் எழுப்புதல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அருட்தந்தை சக்திவேலினால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பின் சார்பிலேயே மேற்படி கடிதம் சட்டம் அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அருட்தந்தை சக்திவேல், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான வழக்கு விசாரணைகளை துரிதமாக முன்னெடுப்பதற்கும் அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கும் அவர்களுக்கு பிணை வழங்குவதற்குமான அதிகாரம் சட்டம் அதிபருக்கு உள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்ட மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி வெறுமனே 8 மாத காலத்திற்குள் விசாரணைகள் முடிவடைந்து நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டமையை அதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக கூற முடியும். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான அரசியல் கைதிகள் பல வருடங்களாக வழக்கு விசாரணைகள் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று கடந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அடுத்து அதனுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பெருமளவானோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன மத மொழி பேதங்கள் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இன்றி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போரின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே சட்டம் அதிபரிடம் இந்த கடிதத்தை கையளித்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானின் சியால்கோட்டில் நடந்த சம்பவம் போல இலங்கையிலும் பல சம்பவங்கள் நடந்துள்ளன. அதுவும் அரசு அனுசரணையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றுள்ளன என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பாகிஸ்தானில் இலங்கையர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை நாம் கண்டிக்கின்றோம். பாகிஸ்தானில் நடந்த சம்பவத்தை இலங்கையில் உள்ள இளைஞர்கள் கண்டிக்கின்றனர், அனுதாபம் தெரிவிக்கின்றனர். இலங்கையிலும் இப்படியான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. 1956-1958 கால பகுதியில் அரசு அனுசரணையுடன் தமிழர்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றன. தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். கருப்புச்சூளையின் போதும் தமிழ் இளைஞர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அவை தொடர்பான படங்களும் உள்ளன. இந்த கொடூர சம்பவங்களை நாம் மறக்க மாட்டோம் என்று கூறினார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் விமல் வீரவங்ச, இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களுடன் பாகிஸ்தானில் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு இரண்டையும் சமப்படுத்த முற்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வெளியிட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றிய அவர், சில அரசியல் முரண்பாடுகளினால் சில சம்பவங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதாவது விடுதலை புலிகள் வடக்கில் இராணுவத்தை கொல்லும்போது அதனால் கொதிப்படைந்த தெற்கு மக்கள் குழப்பமடைந்திருக்கலாம். அதேபோல் யாழ் நூலகம் எரிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் அரசியல் பிளவுகளால் திட்டமிட்ட அடிப்படையில் இடம்பெற்றன. ஆனால் பாகிஸ்தானில் நடந்த சம்பவம் அவ்வாறு அல்ல. சுவரில் இருந்த போஸ்டரை அகற்றியதால் அந்த நபரை கொடூரமாக கொன்றுள்ளனர். இலங்கையில் நடந்தவை சரி என நான் கூற விளையவில்லை, ஆனால் இரண்டையும் ஒப்பிட்டு சமப்படுத்த முற்பட வேண்டாம். சாணக்கியர், நீங்கள் கண்டியில் படித்தவர். கண்டி மக்கள் உங்களுடன் எப்படி பழகினார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நியாயமாக உரையாற்றுங்கள் என்றும் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெலோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் ட்ரைன் எஸ்கெடல் அம்மையார் மற்றும் துணை தூதுவர் ஹில்டே பெர்க் ஹான்சன் அம்மையார் ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகத்தின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாக டெலுவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் இணைத்தலைவரான செல்வ மடைக்கலநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் டெலுவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகள் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி நோர்வே தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது என்றும் இந்த சந்திப்பு 1 மணி நேரம் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு சீனாவின் சீவின் பயோடெக் நிறுவனத்தினுடைய 20,000 டன் சேதன உரத்தை ஏற்றிச் சென்ற கப்பல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கும் முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என்றும் இதனால் கப்பல் திரும்பிச் செல்வதாகவும் சீனாவின் குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
இந்த கப்பல் சிங்கப்பூரை சென்றடைவுள்ள நிலையில் இலங்கைக்கான ஒரு ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பாக அதிகரித்து வரும் சர்ச்சையை தீர்த்து வைப்பதற்காக சர்வதேச நடுவர் நடைமுறையை நாடும் முயற்சியில் சீன நிறுவனம் இறங்கியுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையிடம் 49.7 மில்லியன் டாலர் இழப்பீடு கோரி விரைவில் நடுவர்மன்ற செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் சீன நாளிதழ் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தங்களில் இருந்து பின்வாங்கினர் என்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த நேர்மையும் இல்லை என்பதை தம்மால் பெறப்பட்ட புதிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் மற்றும் அதிகாரிகளுடனான நேர்காணல்கள் காட்டுவதாகவும் குளோபல் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. சீன நிறுவனம் அதன் தயாரிப்புகளின் தரத்தை நிரூபிக்க 3rd தரப்பு சான்றிதழ்களை நாடிய பின்னர் சிங்கப்பூரில் நடுவர் முறைமையை சீன நிறுவனம் நாடியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதில் குளோபல் டைம்ஸிடம் கருத்து வெளியிட்டுள்ள சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக பணியகம் இலங்கை விவசாய அமைச்சு இந்த விவகாரத்தை தீர்ப்பதில் இருந்து பின்வாங்கியுள்ளதாகவும் சிக்கலை தீர்ப்பதில் இந்த நேர்மையும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே நிறுவனங்கள் நீதித்துறை மற்றும் நடுவர் வழிகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் இந்த விவகாரம் விரைவில் திருப்திகரமானதாக தீர்க்கப்படும் என்று நம்புவதாகவும் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் குளோபல் டைம்ஸிடம் தெரிவித்தது. சீனாவில் இருந்து மாசுள்ள உரத்தை ஏற்றி வந்த சரக்கு கப்பல் இலங்கை கடற்பரப்பில் இருந்து வெளியேறியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த் அளுத்கமகே மேல்முறையீட்டு நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். சேத நுரத்தை இறக்குமதி செய்வதற்கு எதிரான ரெட் மெனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டம் அதிபரூடாக அமைச்சர் இதனை தெரிவித்தார். சீன நிறுவனமான குயிங் டாஃபோ பயோடெக் நிறுவனம் மற்றும் ஹிப்போர்ட் ஸ்கிரிப்ட் கப்பல் என்பன இலங்கை கடற்பரப்பில் இருந்து விலகிச் செல்வதாக அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் அளுத்கமகே சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரச சட்டத்தரணி நிர்மலன் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சேத நுரங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய விவசாய அமைச்சர் எடுத்த முடிவை ரத்து செய்துவிட உத்தரவிடக் கோரி சுற்றுச்சூழல் நீதி மையம் இந்த ரெட் மெனுவை செய்திருந்தது. அனுராதபுர சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான அறிக்கையில் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் மூலம் ரத்வத்த குற்றவாளியா இல்லையா என்பது தெளிவாக தெரியும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த சிறைச்சாலை சம்பவம் குறித்து அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படவில்லை அல்லது அமைச்சரவைக்கு கூட கையளிக்கப்படவில்லை என்று கூறினார். இந்த அறிக்கை நளின் பண்டார ஜெகமகாவுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுர சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பாக விசாரிக்க பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்த அறிக்கையும் பகிரங்கப்படுத்தப்படவோ நடவடிக்கை எடுக்கப்படவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேதி விபத்துகளை தடுக்கும் வகையில் உங்களின் பாதுகாப்பிற்காக நாம் இனம் எனும் கருப்பொருளில் துவிச்சக்கர வண்டிகளில் ஒளித்தரிப்பு ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பல இடங்களிலும் போலீசாரினால் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் வீதி விபத்துகளை தடுக்கும் வகையில் ஒளித்திருப்பு ஸ்டிக்கர்களை பின்புற எச்சரிக்கை விளக்கற்ற வாகனங்களுக்கு ஒட்டும் நடவடிக்கை ஜாழ் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காங்கேசன்துறை வீதியில் உள்ள ஜாழ்ப்பாணம் பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக வைத்து வீதியினால் சென்ற துவிச்சக்கர வண்டிகள் போலீசாரினால் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. குறித்த விடயம் ஜாழ் மாவட்ட போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைவாக மாவட்ட போக்குவரத்து பிரிவு மற்றும் ஜாழ்ப்பாண போலீஸ் போக்குவரத்து பிரிவும் இணைந்து இந்த நடவடிக்கையினை இன்று முன்னெடுத்திருந்தனர். மேலும் இன்று இடம்பெற்ற ஸ்டிக்கர்களை ஒட்டும் நடவடிக்கையில் ஜாழ்ப்பாணம் போக்குவரத்து பிரிவு போலீஸ் பரிசோதகர் பஜ்ஜுலடி சில்வா, உப போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அபயரத்ன, ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி விதான பத்ரன உள்ளிட்ட சில போலீசார் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீதிகளில் வெற்றிலை மற்றும் எச்சில் துப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிகள் மற்றும் சுற்றாடல் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோஷான் ராஜபக்ச போலீஸ் சுற்றாடல் பிரிவுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மேலும் குற்றவியல் சட்டத்தின்படி குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வீதிகளில் எச்சில் துப்புவதால் கடுமையான மாசு ஏற்படுவதோடு கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் உள்ளதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் 1 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாயவர்தன தெரிவித்துள்ளார்.
அந்த வகையில் மாலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியினுள் குறித்த மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு மேற்கொள்ளப்படும் பகுதிகள் குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் தேவைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நுரச்சோலை அனல் நிலையம் வளமைக்கு திரும்பும் வரை நாட்டின் பல பகுதிகளில் குறைந்தது 1 மணி நேரம் மின்சாரம் தடைப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நுரச்சேலை அனல் மின் நிலையத்தின் மின்கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடந்த 3ஆம் தேதி நாடுபூராகவும் மின் தடை ஏற்பட்டது எனவும் மின்னுற்பத்தி நிலையத்தின் முழு கொள்ளளவையும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க சுமார் 3 நாட்கள் ஆகும் எனவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் சுலக்ஷ ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அரிசி வழங்கும் அம்பாரி மாவட்ட மக்கள் விரும்பிய சுபேட்சத்தை அடைவதற்கு தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வோம் என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் தெரிவித்துள்ளார். கிழக்கின் வரலாற்றின் முதல் தடவையாக அம்பாறையில் ஆளுநர் அலுவலகம் திறக்கப்பட்டது. அந்த சுபீட்சத்தின் நோக்கத்தை அடைய மக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். அம்பாறை தீகஹாமினி மாவட்டத்தில் நேற்று காலை அம்பாறை மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உரையாற்றிய ஆளுநர் அனுராதா ஜஹம்பத், இலங்கையின் மிக நீளமான மாகாண சபை எமது மாகாணம் என்பதுடன் மாகாணத்தில் உள்ள அனைத்து அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களும் திருகோணமலையை தளமாக கொண்டவை. மாகாண சபை கலைக்கப்பட்டதன் காரணமாக மாகாண அரச பொறிமுறையில் மாவட்ட மட்டத்தில் தற்போதுள்ள மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பு இல்லை. மாகாண சபையின் அனைத்து நடவடிக்கைகளும் ஆளுநர் அலுவலகத்தின் ஊடாகவே கண்காணிக்கப்படுகின்றன. அம்பாறை மாவட்டத்தின் எகத்தகண்டி, மகா ஓயா, பதியத்தலாவ ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இந்த அப்பாவி மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மிகவும் சிரமத்துடன் திருகோணமலைக்கு வர வேண்டியுள்ளது. அந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விரும்பினேன். இன்று முதல் அம்பாறை மக்கள் தமது பிரச்சினைகளை தீர்க்க திருகோணமலைக்கு வர வேண்டிய அவசியமில்லை. இன்று முதல் இந்த அலுவலகத்தில் இருந்து பணிகள் மேற்கொள்ளப்படும். இலங்கைக்கு அரிசி வழங்கும் மாவட்டம் அம்பாறை. ஆனால் இம்மாவட்டம் எதிர்பார்த்த செழிப்பை இன்னும் அடையவில்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இந்த அலுவலகத்தின் மூலம் அந்த செழுமைக்கான நோக்கங்களை அடைய நாங்கள் நம்புகிறோம். இன்று நமது பகுதியில் இயற்கை விவசாயம் தொடங்கியுள்ளது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் தொலைநோக்கு பார்வையின் ஊடாக செழிப்பு கிழக்கு எனும் விசேட தொலைநோக்கு பார்வையை அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்த உள்ளோம். எங்கள் பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளின் கூரைகளை பயன்படுத்தி சூரிய சக்தியை உருவாக்கும் புதிய திட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை வெற்றியடை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண பிரதம செயலாளர் DML பண்டார் நாயக்க, ஆளுநரின் செயலாளர் LP மதநாயக்க, மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சாமர நிலங்க, மாகாண முன்பள்ளி பணியகத்தின் தலைவர் பிரதீப் தென்னகோன், அம்பாறை மாவட்ட பிரதி பொலிஸ்ம அதிபர், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை காலை 8:30 மணி அளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் டெங்கு ஒழிப்பு வார ஆரம்ப நிகழ்வு ஆரம்பமானது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தேற்றிய வினோதன் தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் உள்ளடங்கலாக பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு ஒழிப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது குழுக்கள் அமைக்கப்பட்டதோடு பணங்கட்டி கொட்டு மற்றும் சின்ன கடை பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு குறித்த குழுவினர் சென்று டெங்கு பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் பிரதேச செயலகம், உள்ளூராட்சி மன்றங்கள், பாதுகாப்பு துறையினர், சுகாதார திணைக்களம் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் இணைந்து சிரமதான முறையிலும் குறிப்பாக டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பணங்கட்டுக்கோட்டு, எமில் நகர், பெரிய கடை, பேசாலை, 5-8 வட்டாரம், தோட்டவள்ளி போன்ற கிராமங்கள் உயர் ஆபத்துள்ள இடங்களாக சுகாதாரத்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ளனர். குறித்த இடங்களில் எதிர்வரும் 1 வாரங்களுக்கு சிரமதானம் மேற்கொள்ளப்பட உள்ளதோடு அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு விசேட குழுவினர் சென்று வீடுகள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு டெங்கு நோயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கான அதிகாரத்தை பறித்துவிட்டு தற்போது ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற செயலணியை எப்படி உருவாக்கினீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பறித்துவிட்டு அனைத்தையும் மத்தியில் வைத்துள்ளீர்கள். இந்நிலையில் சட்டங்கள் நாடு முழுவதும் பரவலாக்கள் இல்லாத போது எப்படி ஒரு நாடு ஒரு சட்டம் என்று கூறுவீர்கள்? தமிழர்கள் இல்லாத செயலணியை உருவாக்கிய பின்னர் அதற்கு முஸ்லீம் சமூகங்களை இணைத்துள்ளீர்கள். பின்னர் தமிழர் பிரதிநிதிகளை வற்புறுத்தலின் காரணமாக இணைத்துள்ளீர்கள். இது ஏனென்று எமக்கு தெரியும். காலப்போக்கில் அவர்களும் உங்களின் வெளிநாட்டில் சேர்ந்து செயல்படும் நிலை ஏற்பட்டது.
பயன்படலாம். ஆகவே நீங்களாகவே பதவி விலகுவது நல்லது என தெரிவித்துள்ளார். அத்துடன் வசந்த கருணகொட ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக எம் ஏ சுமந்திரன் தமது கண்டனத்தையும் சபையில் வெளியிட்டுள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணகொட நியமிக்கப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநராக பணியாற்றிய ராஜா கொள்ளிரே உயிரிழந்ததை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே எம் ஏ சுமந்திரன் தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் ஜாழ் மாநகர சபை உறுப்பினர்களால் எகுமனதாக அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என ஜாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். அது பற்றி எனக்கு தெரியாது. நான் வரவு செலவு திட்டம் நிச்சயமாக சபை உறுப்பினர்களால் எகுமனதாக அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைத்து கட்சிகள் ஜாழ் மாநகர சபையிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய தலைமைகளிடமும் நான் ஒரு அன்பாகவும் உரிமையாகவும் ஒரு பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். ஜாழ் மாநகர சபையிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற வரவு செலவு திட்டத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அன்போடும் உரிமையோடும் இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன். நான் நினைக்கவில்லை இந்த தலைவர்கள் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கும் விதமாக முடிவுகளை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. நிச்சயமாக மனதாக அனைத்து கட்சிகளும் நமக்கு ஆதரவு நல்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே அனைத்து கட்சிகளோடும் நாங்கள் பேசி அந்த கட்சிகளாலே முன்வைக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற நிலையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க வேண்டிய தேவை எந்த ஒரு கட்சிக்கும் இருக்கும் என்று நான் கருதவில்லை. அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக வரவு செலவு திட்டத்திற்காக நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்பட்ட நிலையில் நான் நம்பவில்லை அவர்கள் தாங்களே கொடுத்த தங்களுடைய பிரேரணைகளை தோற்கடிப்பார்கள் என்று நான் கருதவில்லை. தமிழர்களை பாதுகாப்பதற்கு கிழக்கு திமுறை போன்று சில பொறிமுறைகளை அமைக்குமாறு காணாமல் போனவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அவர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போதே குறித்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள், சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழர்களின் மனித உரிமைகள் மீறப்பட்டு வருகின்றன. 2009 படுகொலை செய்யப்பட்ட 146,000 தமிழர்களை காப்பாற்ற ஐநா தவறிவிட்டது. 2009 வன்னிக்கு ஆர்டிபியை அமுல்படுத்தி இருக்க வேண்டும், ஆனால் ஐநா தவறிவிட்டது. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், இன சுத்திகரிப்பு மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் போன்ற பாரிய அட்டூழிய குற்றங்களை சர்வதேச சமூகம் மீண்டும் ஒருபோதும் நிறுத்த தவறாது என்பதை உறுதிப்படுத்த முயல்கிறது. எமது தாயகமான வடகிழக்கிற்கு நிரந்தரமான மீளப்பெற முடியாத பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட அரசியல் தீர்வை காணும் வரையில் தமிழர்களை பாதுகாப்பதற்கு கிழக்கு திமுறை போன்று சில பொறிமுறைகளை அமைக்குமாறு ஐநாவிடம் இப்போது கேட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளனர். வவுனியா வெடுக்கனாரை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அடையாளங்கள் தமிழ் பௌத்தர்களுடையது எனவும் அங்கு வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்திலிருந்து சார்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட நெடுங்கேணியில் இருக்கின்ற ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய வழிபாடுகள் தொடர்பான இந்த விடயம் தொடர்பாக நான் ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். கௌரவ அமைச்சரவர்களை, நீங்கள் தற்பொழுது கூறியிருந்தீர்கள், 2000 ஆண்டுக்கு முற்பகுதியில் கல்வெட்டுக்களில் பௌத்த அடையாளங்கள் இருந்ததாக தற்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள். கௌரவ அமைச்சரை, நீங்கள் ஒன்றை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துக்கள் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கள இலக்கிய வரலாறு கூறுகின்ற பாலி இலக்கியங்களில் கூட தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் பௌத்தத்துக்கு தொண்டாற்றியார்கள் என்ற குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த வெடுக்கனாரி மலையில் தொடர்ச்சியாக இந்துக்கள் வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய அனுமதியை நீங்கள் வழங்க வேண்டும். அரசியல் பழிவாங்கல் விசாரணை ஆணைக்குழு தனக்கு எதிராக முன்வைத்துள்ள பரிந்துரையை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தாக்கல் செய்த ரிட் மனுவை அடுத்த வருடம் ஜனவரி 28 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நிசங்க பந்துல கருணாத்ன, தேவிக அபேரத்ன மற்றும் டி எம் சமரகுன் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கடந்த அரசாங்கத்தின் போது ஸ்தாபிக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு செயலகம் தொடர்பான பல செயற்பாடுகளுக்கு தாம் பொறுப்பு என்று கூறி அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தனக்கு எதிராக பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக மனுதாரரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தாம் பிரதமராக இருந்தபோது ஊழல் ஒழிப்பு செயலகம் தனக்கு கீழ் இயங்கவில்லை எனவும் அதன் செயற்பாடுகளில் தாம் தலையிடவில்லை எனவும் தெரிவித்த மனுதாரர், ரணில் விக்ரமசிங்கே ஊழல் ஒழிப்பு செயலகம் அமைச்சு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி விதிமுறைகளுக்கு அமைவாகவே அது நிர்வகிக்கப்படுவதாகவும் இதன்போது தெரிவித்தார். எனவே குறித்த பரிந்துரையை செல்லுபடியற்ற வகையில் ஆணை பிறப்பிக்குமாறும் இந்த மனு விசாரணை முடியும் வரை உரிய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்தார். வடமாகாணத்தில் நிர்மாணித்த திட்டமிட்ட மைதானங்கள் பூரணப்படுத்த வேண்டும் எனவும், வடமாகாணத்தின் விளையாட்டு திணைக்களத்தை கிளிநொச்சிக்கு மாற்ற வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவாக மைதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே அரச அதிகாரிகளினுடைய கவலையினம் காரணமாக அங்கே மாவட்டத்துக்குரிய ஒரு மைதானத்தை தெரிவு செய்து சகல வளங்களையும் கொண்ட ஒரு மைதானத்தை உருவாக்க முடியாத நிலை இருக்கின்றது. இதே மாதிரி மன்னாரிலே எமில்நகர் கிராமத்திலே கடந்த காலங்களிலே அமைச்சர் தயாசிரி அவர்கள் அமைச்சராக இருந்த வேளையிலே அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் புனரமைப்பு செய்து அதை ஒரு சகல தகுதிகள் சகல தகரம் கொண்ட மைதானமாக உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 5.9 கோடி ரூபாய் நிதி கணிப்பிடப்பட்டு 1.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டும் ஆனால் மிகுதி வேலைகள் நிதி ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டதன் காரணமாக அந்த ஒப்பந்தக்காரர்கள் விலகியதன் காரணமாக வேலைகள் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் கடந்த ஆண்டில் இருந்து ஆகவே அந்த மைதானம் மீளவும் கடந்த ஆண்டு நிறுத்தப்பட்ட அந்த மைதானத்தினுடைய வேலைகளை மீளவும் அங்கே சகல வசதிகள் ஃபுட்பால் அதாவது புற்தரை கொண்ட உதயபந்தாட்ட மைதானம் பவிலியன் மற்றும் 400 மீட்டர் திடலுக்கான ஓட்ட திடலுக்கான அந்த சகல வசதிகளையும் கொண்ட அந்த மிகுதி வேலைகளை செய்வதற்கு அரசாங்கம் நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.